ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் லக்ஷ்மி வந்தாச்சி ஃபர் ஸ்வீட் ஹோம் இது சில்லி பிளான்ட் பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் சில்லி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வரும் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒயிட்டாக தான் வரும் அப்புறம் பர்பிளாக மாறிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல டார்க் ரெட் ஆகிடும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிளகா இருக்குது மிளகாலே நீட்டு மிளகா குண்டு மிளகா அப்புறமா காஷ்மீரி சில்லி அது ஒவ்வொரு குண்டு மிளகாலேயுமே பர்பிள் இருக்குது முல்லியாக இருக்கிறது இருக்குது காந்தாரி இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மிளகாலேயே இது ஒரு வெரைட்டி நிறைய மொட்டும் வருது இது பக்கத்துலேயே இது இந்த இடத்துல எல்லாம் இது புதுசாக நான் வாங்கி வச்ச செடி தான் முன்னாடி காந்தாரி இருந்தது பெரிய செடி அது நிறைய காய் அவ்வளோ காய் காய்க்கும் பார்த்திங்கன்னா அது ரெட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா சீரியல் லேம்ப் போட்டால் மாதிரி ஃபுல்லாக பல்ப் பல்பாட்டம் இருக்கா மாதிரி இருக்கும் செடியிலேயே சிகப்பாகிடுச்சுன்னா இது ஃபஸ்ட்டு வரும்போது ஒயிட்டாக வருது அப்புறமா ஆகிடுது அப்புறமா டார்க் ரெட் ஆகிடுது இதுதான் இதோட இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வானத்தை பார்த்த மிளகா பாருங்கள் மேலே தான் இருக்கும் மேலே பார்த்து தான் இருக்கும் இதே மாதிரி ஒல்லியாக இருக்கும் இல்லையா அந்த மிளகாலையும் நீட்டு மிளகாலையும் இருக்கும் இந்த மிளகாலையும் இருக்குது இந்த மாதிரி இது வந்து மேலே பார்த்து தான் காய்க்குமே யூஸ்வலாக மிளகா கீழே தான் இருக்கும் செடியில் ஆனால் பார்த்திங்கன்னா இது வானத்தை பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க மேலே தூக்கிகிட்டு இருக்கும் காய் பூ வருது சிலர் மிளகாவோட செடி பர்பிள் கலர் இருந்ததுன்னா அதோட பூவுமே பர்பிள் கலரில் தான் பூக்கும் முன்னாடி இதே மிளகா வேணும் சின்னதாக வச்சுருந்தேன் நான் ஆனால் காஞ்சி பேர்த்து இப்போ இது செகண்ட் டைம் வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது காரமாகவும் இருக்கும் சாப்பிடவும் சாப்பிடலாம் எடுபிள் தான் இது சில அர்னமெண்டல் சில்லியும் இருக்குது அது யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இது பாருங்கள் ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்புறமா தான் இந்த பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகுது தான் இந்த மாதிரி டார்க் லைட் ஆகிடும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை வேறு வெரைட்டியாக இருந்தால் கூட நமக்கு ரொம்ப ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கிடையாது இதே தான் மிளகா நம்ம ஆர்டினரி மிளகா வளர்க்குற மாதிரி தான் அப்படியே தான் வரும் இது வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் இப்போ பாட்டு வாங்கி அதை மாதிரி ரீபார்ட் பண்ண போகிறேன் அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் க கவு சாணி எருவு போட்டு இதை மாற்றி வைக்கணும் மண் கிடைக்கல நல்ல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வேண்டிய மிளகா இஞ்சி எல்லாமே நமக்கு இடம் வந்ததுன்னா நம்ம அதில் வச்சுக்கலாம் அப்பப்போ வேணுன்னும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காஞ்சி போகாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நியர்லி டென் டேஸ் மேலே அது அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பழுத்தாலும் நம்ம மிளகா அரைச்சிக்கலாம் சேர்த்து வச்சு நிறைய சேரலைனா கூட சிகப்பு மிளகாவாக யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கலாம் அதனால் இஞ்சி பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் நம்ம வீட்டிலே வளர்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அப்பப்போ நம்ம கிள்ளி அப்படியே சமைச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா நமக்கு நிறைய கிலோ கணக்கில் தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு அப்படி தான் எடுப்போம் ஒரு நாளைக்கு அதனால் அது இந்த மாதிரி ஒரு செடி வாங்கி வச்சுட்டு வேணுன்னும் போது எடுத்துக்கலாம் நிறைய காய்ச்சதுன்னு வச்சுக்கோங்க பெரிய தொட்டி வச்சா கண்டிப்பாக அது நிறைய காய்க்கும் நிறைய காய்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து புளி புளியும் வெல்லமும் போட்டு புளி தொக்கு பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் ஒன் இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் அது மாதிரியும் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் வந்த மிளகாவில் இது அதோட பூ வருது பாருங்கள் அடுத்த பேட்ச் வருது ரெண்டு மிளகா தான் இப்போதிக்கே இருக்குது நிறைய மிளகா வந்ததுன்னா நம்ம ஊருகா மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா டெய்லி யூஸ்க்கு பண்ணிக்கலாம் இது வந்து இதோட இதுக்கு பேர் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு அது என்ன பேர் தெரியல ஆனால் இந்த மிளகா பார்த்தோன்னே ரொம்ப அழகாக பர்பிள் கலரில் வரும் அதனால வாங்கிட்டேன் இது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம் டே கே பை சி யூ